வணக்கம். வெப்துனியாவின் மருத்துவம் பகுதியில் இன்று மருத்துவ குணங்கள் நிறைந்த பாகற்காய் பற்றி பார்ப்போம். பாகற்காய் உணவு பையில் உள்ள பூச்சியை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும். இந்த காயை அவ்வப்போது உணவில் சேர்த்து கொண்டால் இருமல், இறைப்பு, மூலம் போன்ற நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும் மற்றும் வயிற்றில் உள்ள புழுவை நீக்கும். பாகர் இலையின் சாறு ஒரு அவுன்ஸில் சிறிது வறுத்த பொடுத்த ஜீரகத்தூளை கலந்து காலை மாலை என இரண்டு வேளையும் உட்கொண்டால் விஷஜுரம் நின்றுவிடும். பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் செரிமான அமிலம் சுரப்பதும் மேம்படும், எனவே பசியும் அதிகரிக்கும். கணைய புற்றுநோய் அணுக்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் இரண்டு வேளை ஒரு ஸ்பூன் பாகற்காய் ஜூஸுடன் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோயினால் ஏற்படும் இரத்தப்போக்கு நின்றுவிடும். பாகற்காய் சூட்டை கிளப்பும் என்பதால் அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. நீரிழவு நோயாளிகளுக்கு பாகற்காய் நல்ல மருந்தாகும். பாகல் இலையை அரைத்து உடம்பெல்லாம் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பின் குளிக்க வேண்டும். இவ்வண்ணம் 3 நாட்கள் செய்து வந்தால் போதும், நாய்க்கடியின் விஷம் உடம்பில் ஏறாது. ஒரு பிடி இலையுடன் 5-6 மிளகை சேர்த்து அம்மியில் அரைத்து கண்களை சுற்றி பற்று போட்டு வந்தால் மாலை கண் நோய் குணமாகும். 3 நாட்களுக்கு 1 முறை பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம். உடலில் கட்டி புண்கள் இருந்தால் 1 கப் பாகற்காய் சூப் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட 3 மாதங்களுக்குள் இரத்தம் சுத்தமாகி தோல் பளபளப்பாகிவிடும். பாகற்காயில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ உள்ளதால் கண் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக உள்ளது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களுக்கு ஏற்படும் பாதிப்பில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சர்க்கரை வியாதிகளுக்கு மருந்தாகவும் முற்றிய பாகற்காய் பயன்படுகிறது. பழம் டானிக்காகவும் மாதவிடாய் ஒழுங்கின்மையை சரி செய்யவும் உதவுகிறது. இவற்றை அம்மைக்கும் மலேரியாவுக்கும் மருந்தாகவும் பயன்படுத்துகிறார்கள். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் 2 ஸ்பூன் பாகற்காய் ஜூஸுடன் தண்ணீரில் சேர்த்து குடித்தால் மஞ்சள் காமாலை குணமாகும். இதனை சாப்பிடும்போது கண்ணில் தெரியும் மஞ்சள் நிறமும் உடனே மறையும். நன்றி, வணக்கம்.